அன்பான தோழர்களே, இது நம்ம ஊர் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஏழை எளிய உழைக்கின்ற மக்களின் பிரச்சனை. அது மட்டுமல்ல, 120 ஏழை நாடுகளினுடைய பிரச்சனையும் இதுதான். 120 நாடுகளுக்கும் சேர்த்து உலக வர்த்தக கழகத்தில் பேரம் பேச வேண்டிய தலைமை பொறுப்பை இந்தியாவுக்கு கொடுத்தார்கள். இந்தியா ஒட்டுமொத்தமாக அவர்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறது. இதான் நடந்துச்சு. நாங்கள் நேரடியாக கேட்கிறோம், ஒன்னு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு செய்தி இணைத்து ஒரு செய்தி கட்டுரை வந்து ட்விட்டர்ல வெளியிடுறாங்க. அது என்னன்னா, பல சரத்துகள் இருக்க சொல்லணும், நீங்க இந்தியாவில் வந்து விவசாயிக்கு மானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாடுகள் நம்ம நாடுகள் நம்ம நாட்டில் செய்யறதெல்லாம் கேட்டப்ப வெள்ளக்காரன் என்ன சொன்னா, நீ மானியம் கொடுக்குறீங்களா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்றாங்களோ அந்த மதிப்புல 10% அளவுக்கு நீ மானியம் கொடுக்கலாம். அதாவது 100 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்றோம் வச்சுக்கோங்க, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மின்சாரம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விதை மானியம், உர மானியம், இந்த மானியம் எல்லாம் சேர்த்தம்னா அதோட மதிப்பு 10 ரூபாய்க்குள்ள இருக்கணும். 90 ரூபாய் விவசாயி தான் கையில இருந்து போடணும். மானியத்தை 10 ரூபாய் அளவுக்குள்ளதான் வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறான். அதாவது என்னன்னா, நீ எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்றையோ அதுல 10%, அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்க்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, அந்த பொருளோட மதிப்பை 2017 மே மாசம் 1ஆம் தேதி கணக்கில் பார்க்க கூடாது. இன்னைக்கு என்ன மதிப்பு நீ பார்க்காத, அந்த பொருளோட இன்னைக்கு மதிப்பு 100 ரூபாயா அப்படின்னு பார்க்க கூடாது. 1986 என்ன மதிப்போ அதுல 10%, 1986 என்ன மதிப்போ அதுல 10% சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சம்பளம் 40,000 ரூபாய் சொன்னோம்னா, 1986 அவங்க சம்பளம் 400 ரூபா இருக்கும், 100 மடங்கு குறைவானது. அப்ப என்ன அர்த்தம், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண அந்த பொருளினுடைய 1986 விலை 1 ரூபாய். அந்த 1 ரூபாய்க்கு 10% மானியம் வரணும்னால் வெறும் 10 பைசா தரணும். அப்படினால் 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா அரசாங்கம் வெறும் 10 பைசா மானியம் கொடுத்தாதான் போதும், அது மட்டுமே கொடுக்கணும். இதத்தான் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க, அயோக்கிய பாருங்க, ஒத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் விவசாயம் மோடி சந்திக்கவில்லை என்றால், இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படை காரணமாக இருக்கின்றன. அயோக்கிய அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்பான தோழர்களே, தொழிலாளர்கள் வாழ்க்கை, வணிகர்கள் வாழ்க்கை, விவசாயிகள் விவசாயம் அனைத்தையும் அழித்துக் கொண்டுக்கூடிய மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு. எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து யோசித்து பாருங்கள். மின்சாரம் இல்லனா, வெத மானியம் இல்ல, உர மானியம் இல்லனா, எந்த மானியம் கொள்முதல் என்ன பண்ணுவாங்க? அவன் விளைவிச்ச நெல்ல போய் அவன் தான் விற்கிறோம். விவசாயி வியாபாரம் பண்ணணுமா, விவசாயம் பண்ணணுமா? அத்தனை நிறுத்திக்கான திருட்டு பசங்க. நாங்க வெளிப்படையாக சொல்றோம், எந்த பிஜேபி கொம்பனா இருந்தாலும் நேரம் வாங்குற விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம். முடிஞ்ச பண்ணி